இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சூப்பராக இருக்கு. சிக்கன்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் நண்பா, நான் யோகேஷ்ராஜா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், பிரியாணியை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, பிரியாணி சேலஞ்ச் மாதிரி ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால் அதை எடுக்க முடியாமல் இருந்துச்சு. நானே ஒரு நாள் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுன்னு இருந்தேன். பட் கோயின்சிடென்ஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சண்டேனால எங்கள் வீட்டிலே பிரியாணி, பெரிய சட்டியில் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படின்றது பார்த்துட்டு, ப்ளஸ் அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி அந்த பிரியாணி ஃபுட் ரிவ்யூ வந்து இதுலேருந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வெளிக்கடையிலலாம் போய் இது பண்ணலாம். லாக்டவுன்னால் எப்படி எடுக்கிறது எனக்கு தெரில. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளிக்கடையில் போய் எடுத்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. Later. நீங்கள் வீடியோலயே பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம். பிரியாணி வந்து வேற லெவலில் இருக்குன்னு எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல. நம்ம சேனலில் தனியாக வீடியோ எடுத்துக்கலாம், வீட்டில் வந்துட்டு க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் தனியாக வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி இப்போ தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே நம்ம ரிவ்யூ பண்ணலாம். பிரியாணி வித் வந்துட்டு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டிலலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. சிக்கன்லாம் செம்மையாக வந்திருக்கு. செம்மையாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது. மட்டன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் பிரியாணி காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. Thank you.
இருக்குது. ஃபேன் போட்டால் மைக்கில் வந்துட்டு அந்த ஃபேன் சவுண்டு கேட்கும். ஃபேன் போடாமல் இருக்கேன். பிரியாணி நல்லா செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்தடுத்து இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் ரிவ்யூ சாப் ரிவ்யூ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் போட்டுட்ருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம சேனலும் நல்ல ரீச் கிடைக்கும். அது மூலயமா நானும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவேன். பிரியாணி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவரையும் சிக்கன் பிரியாணினா சிக்கன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் குழம்பு சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துருக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, என்னடா பார்க்க வச்சு திங்கிறேன்னு. வேறு வழி இல்லை. நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பிரியாணி சேலஞ்சு போடு போடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பிரியாணி சேலஞ்சு வந்துட்டு இன்றைக்கி அதுவும் கோஇன்சிடென்ஸாக நம்ம வீட்லேயும் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஒரே செலவு முடிச்சிருமேன்னு சொல்லிட்டு பிரியாணி இதையும் இப்போயே பண்ணிக்கிட்டேன். பாய்.